மேல் விசாரணையில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான வழக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது இதனை எதிர்த்து பாதிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மூவர் நேற்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் ஏற்பாட்டாளர் அருட்தந்தை மஸ் சக்திவேல் அறிக்கையொன்றை விடுத்து இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான வழக்குகளை துரிதப்படுத்துமாறு கூறியுள்ள நிலையில் காலத்தை இழுத்தடிக்கவே இவ்வாறு வேறு நீதிமன்றங்களுக்கு இந்த வழக்குகள் மாற்றப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனை ஐநாவை அவமதிக்கும் செயலாகவே கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அரசியல் கைதிகளின் பிரச்சினையை அரசியல் பிரச்சினையாக நோக்காமல் அரசாங்கம் செயற்படுவது நல்லிணக்கத்தை பாதிக்கும் அவர் கூறியுள்ளார் எனவே நல்லிணக்க ஆதரவாளர்களும் வடக்குகளுக்கு தமிழ் மக்களும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்